வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் ஹெலிகாப்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பிராண்ட்லி பிராண்ட்லேருந்து B1 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இது 100% பார்க்கும்போது ஒரு ஃபெயிலியர் மாடலாக மாறிப்போச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைன் கொண்டு வந்தாங்க. அந்த மாடல் தான் பிராண்ட்லி B2. இந்த பிராண்ட்லி B2 தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் ஹெலிகாப்டராக இன்னும் இருந்துகிட்ருக்கு. இது ரொம்பவே சிம்பிளாக பார்க்கும்போது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஹெலிகாப்டருக்கு மேண்டேட்டரி எல்லா விஷயங்கள் வேணுமோ அதை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக பார்க்கும்போது 2 சீட்டாக ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். இதில் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. முக்கியமாக அதில் பாடி பார்க்கும்போது மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. மெட்டல் பாடியில் பண்ணனால வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதில் எம்டி வெயிட் பார்க்கும்போது 463 கிலோகிராம் வருது. இன்னும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் சிங்கிள் மெயின் ரோட்டார் கொடுத்துருக்காங்க. இதில் 3 பிளேடட் செட்டப் கொடுத்துருக்காங்க. டைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ரோட்டார் கொடுத்துருக்காங்க. இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது இதில் பிஸ்டன் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினை எங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட கேபினோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகலாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏர்க்ராஃப்ட் பார்க்கும்போது சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை. அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அங்கேயே எல்லா காமன்ஸும் வச்சு ரொம்ப சூப்பராக பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வீல் வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஃப்ளோட்டிங் லேண்டிங் வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் டோட்டலாக 2 க்ரூ மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணி போக முடியும். மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஹைட் பார்க்கும்போது 757 கிலோகிராம் வருது. ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 120 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்க்கும்போது 160 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருது. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 400 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஃபியூல் ஃபில் பண்ண அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இதோட சர்வீஸ் சீலிங் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 10,800 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் ஆஃப் கிளைம் பார்க்கும்போது 1,900 ஃபீட் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைசிங் பார்த்தோம் அப்படின்னா இதை லான்ச் பண்ணுற டைமில் 1962 ஆல்மோஸ்ட் 15 லாக் ரூபீஸ் இருந்திருக்கு. இந்த டைமில் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது 75 லேக் வருது. ரைட்னும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணல. ப்ரொடக்ஷனை 2011 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. 11 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸில் ஒரு சில ஹெலிகாப்டர்ஸ் பார்க்கும்போது சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வேணும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரை டோட்டலாக பார்க்கும்போது 330 மேலே இந்த மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பரானதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏவியேஷன் பற்றி, ஃப்ளைட்ஸ், ப்ரைவேட் ஜெட் பற்றி தமிழில் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.